ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிளாஸில் ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் அண்டு ஈத்தர்ஸ் ஸோ இதில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபங்க்ஷன் குரூப் ஆஃப் ஆல்கஹால் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ ஏன்னு பாருங்கள் ஆக்சுவலாக ஆல்கஹால் அப்படிங்கும் போது நமக்கு என்ன சொல்கிறாங்க பாருங்கள் ஓஹெச் இந்த ஓஹெச் குரூப் வந்து ஹைட்ரோ ஐ மீன் கார்பன் கூட அட்டாச் ஆகிருக்கிறதான் நம்ம என்ன சொல்கிறோம் ஆல்கஹால் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அதோடய ஹைப்ரிசேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள் இது வந்து எஸ்பி த்ரீ ஹைப்ரிசேஷன் சொல்லுவாங்க ஆக்சுவலாக இந்த கார்பன் ஹைட்ரஜன் அப்படிங்கிறது என்ன ஹைப்ரிட் ஸ்டேஷன் அப்படின்னா எஸ்பி த்ரீ ஹைப்ரிட் ஸ்டேஷன் அதே போல் திஸ் ஆக்ஸன் அண்ட் ஹைட்ரஜனும் பார்த்திங்கன்னா என்ன ஹைப்ரிசேஷன் எஸ் பி த்ரீ ஹைப்ரிட் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க கவர்னிங்க ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கார்பன் எடுத்துக்கிட்டால் நமக்கு சிக்ஸு ஒன் எஸ் டூ டூ எஸ் டூ டூ பி டூ ஓகேவா ஸோ இப்போ எஸ்ஆர்பிட்டாரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு எலக்ட்ரானு பிஆர்பிட்டாரில் நமக்கு ஒன் ரெண்டு தான் இருக்கும் ஸோ அட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னாகும் இந்த ஒரு எலக்ட்ரான் அட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் இந்த எலக்கிற ரெண்டு எலக்ட்ரான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பி ஆர்பிட்டாரில் இருக்கிற ஐ மீன் அது டூ அதாவது டூ இது வந்து பி எக்ஸு பிஒய் பி ஜட்டு ஸோ இங்கே இருக்கிற ஒரு எலக்ட்ரான் எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் இங்கே போயிடும் ஸோ அப்போ நமக்கு வந்து ஃபோர் ஹாஃப் ஃபீல்டு ஆர்பிட்டாவில் வந்து நமக்கு க்ரியேட் ஆகும் இங்கே கார்பனில் ஓகேவா ஸோ அப்போ வந்து என்ன பண்ணணுன்னா அடுத்து ஆக்ஸிஜன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எயிட் ஸோ அப்போ அவுட்ரு ஆர்பிட்டல் பார்த்தீங்கன்னா என்ன வரும் ஒன் எஸ் டூ டூ எஸ் டூ டூ பி ஃபோர் வரும் ஸோ டூ பி ஃபோர் அப்படிங்கும்போது இதில் பிஆர்பிட்டாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஸோ இப்போ இந்த ஆர்பிட்டாலில் வந்து டூ எலக்ட்ரான்ஸ் இருக்கும் ஸோ அந்த டூ எலக்ட்ரான்ஸ் தான் இந்த எஸ்ஆர்பிட்டாவில் இருக்கிற ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த எஸ்ஆர்பிட்டாவில் இருக்கிற டூ எலெக்ட்ரான்ஸும் இந்த பி எக்ஸில் இருக்கிற இந்த டூ தான் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற நமக்கு த ரெண்டு லோன் பேர் ஆஃப் எலெக்ட்ரான்ஸ் ஓகேவா ஸோ அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ இதில் இருக்கிற ஒரு எலக்ட்ரான் ஆக்சுவலாக ஆக்சிஜனில் இருக்கிற ஒரு எலெக்ட்ரான் வந்து கார்பனில் இருக்கிற ஃபோர் வேலன்ஸ் எலக்ட்ரான் அதில் ஒரு ஆர்பிட்டால் கூட என்ன பண்ணோம் அப்படின்னா பான் ஃபார்ம் பண்ணும் ஸோ அப்போ வந்து என்ன என்ன பாண்டிங்க ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பி த்ரீ சிக்மா பாண்டை வந்து ஃபார்ம் பண்ணும் ஓகேவா ஸோ அப்போ ஆக்சிஜனில் இருக்கிற ரிமைனிங் இருக்கிற இன்னொரு எலெக்ட்ரான்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா ஹைட்ரஜன் பார்த்திங்கன்னா தெரியும் இங்கே பாருங்கள் ஹைட்ரஜனில் என்ன இருக்கும் ஒன் எஸ் ஒன்று ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும் ஸோ அப்போ ரிமைனிங் இருக்கிற ஆக்சிஜனில் இருக்க இன்னொரு எலக்ட்ரான் என்ன பண்ணும் அப்படின்னா ஹைட்ரஜனில் இருக்கிற ஒன் எஸ் ஒன் இது கூட சேர்ந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா

கார்பன் இஸ் சிமிலர் டு த ஸ்ட்ரக்சர் ஆஃப் என்னது ஓஹெச் குரூப் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஓஹெச் குரூப் ஐ மீன் ஓஹெச் குரூப் அட்டாச் டு த ஹைட்ரஜன் இன் வாட்டர் வாட்டரில் பார்த்திங்கன்னா தெரியும் வாட்ரு எப்படி இருக்குன்னா இப்படி தான் இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா இப்படி வி ஷேப்பில் இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் ஆக்சுவலி அதுலேயும் பார்த்திங்கன்னா ரெண்டு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து வாட்டரில் வந்து ரெண்டு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும் ஸோ அதே போல் தான் இங்கேயும் ஸோ இங்கேயே பார்த்திங்க அப்படின்னா அதே ஷேப் தான் இங்கே ஓஹெச்சுக்கு பதிலாக பாருங்கள் இந்த ஹெச்சுக்கு பதிலாக நமக்கு யார் இருக்காங்கன்னா கார்பன் இருக்கிறாங்க ஸோ அவ்வளோதான் சேஞ்சஸ்ஸு ஓகேவா ஸோ கிட்டத்தட்ட வந்து த ஷே த சேம் ஷேப் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்கிறோம் வாட்டரோட ஷேப் எப்படி இருக்கோ தான் வந்து சிம்லர் ஸ்ட்ரக்சராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ சச் ஆல்கஹால் ஒன் ஆஃப் த எஸ்பி த்ரீ ஹைபடைஸ்ட் ஆர்பிட்டால் ஆஃப் ஆக்சிஜன் பாருங்கள் ஒன் ஆஃப் தி எஸ்பி த்ரீ ஹைபடைசர் ஹைபடைசர் ஆர்பிட்டல் ஆஃப் ஆக்சிஜன் லீனியர்லி ஓவர்லேப் வித் எஸ்பி த்ரீ ஹைபடைசர் ஆர்பிட்டல் ஆஃப் கார்பன் அதை தான் நான் சொன்னேன் இங்கே கார்பனில் இருக்கிற ஐ மீன் அவுட்டர் ஆர்பிட்டல் எக்ஸைட் ஸ்டேட்டில் இருக்கிற இது கார்பன் ஓட்டுதுன்னு வச்சுக்கலாம் ஸோ கார்பனில் எக்ஸைட் ஸ்டேட்டில் இப்படி இருக்குது ஆக்சிஜனில் என்ன இருக்குது இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கலாம் ஸோ ஒன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஜனில் வந்து நமக்கு வந்து ஒன் எஸ்டு டூ எஸ்ட்டு டூ பி ஃபோர் ஸோ இந்த மாதிரி இருக்கும் ஸோ இப்போ இது வந்து லோன் பேர் ஸோ அப்போ இது என்ன பண்ணணுன்னா இதில் இருக்க ஒரு எலெக்ட்ரானும் வந்து யார் கூட அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மீன் கார்பன் எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் இருக்குது இட ஆக்சிஜன் வந்து ஸோ அப்போ அந்த ஆக்ஸிஜன் இருக்கிற ஒரு எலக்ட்ரான் என்ன பண்ணுது கார்பனில் இருக்கிற ஒரு எஸ்பி த்ரீ ஹைபோடைசர் ஆர்பிட்டால் கூட பாண்டிங் ஃபார்ம் பண்ணிடுது ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அதை சொல்கிறாங்க ஒன் ஆஃப் த எஸ்பி த்ரீ ஹைப்ரேசர் ஆர்பிட்டால் ஆஃப் ஆக்சிஜன் லீ நியர்லி நம்ம லாஸ்ட் இயர் கெமிக்கல் பாண்டிகளை பிடிச்சிருப்போம் லீனியர் ஓவர் லேப்பாக இருந்தால் சிக்மா பாண்டு சைடு ஓவர் லேப்பாக இருந்தால் நம்ம என்ன சொல்லியிருப்போம் வந்து பை பாண்டு சொல்லியிருப்போம் இங்கே வந்து ஆக்சிஜனுடைய இந்த எஸ்பி த்ரீ ஹை ஒன் ஆஃப் த எஸ்பி த்ரீ ஹைபடைசர் ஆர்பிட்டால் வந்து கார்பனில் இருக்கிற எஸ்பி த்ரீ ஹைபடைசர் ஆர்பிட்டால் ஆஃப் கார்பன் டூ ஃபார்ம் எ சிஓ பாண்டு ஸோ அப்போ அதில் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா அந்த கார்பனுக்கும் ஆக்சிஜன் கடையில் சிஓ பாண்ட் அப்படிங்கிறது க்ரியேட் ஆகுது ஸோ அந்த அனதர் எஸ்பி த்ரீ ஹைபடைசர் ஆர்பிட்டால் யார் அப்படின்னா ஆக்சிஜனில் இருக்கிற அனதர் ஒன் யார் நமக்கு இந்த ஆக்சிஜனில் இருக்கிற இன்னொரு எஸ்பி த்ரீ ஹைபடைசர் ஆர்பிட்டால் வந்து யார் கூட அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த லீனியர்லி ஓவர்லாப் வித் ஒன் எஸ் ஆர்பிட்டல் ஆஃப் ஹைட்ரஜன் ஹைட்ரஜனில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு யார் ஒரே ஒரு ஆர் ஒரு எலக்ட்ரான் மட்டும்தான் இருக்கும் ஒன் எஸ் ஒன்று ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இது கூட இந்த என்ன பண்ணுவோம் இன்னொரு இது வந்து இது கூட சேர்ந்து எஸ்பி த்ரீ ஹைபடைசர் ஹைபோசேஷனை வந்து ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ரிமைனிங் டூ எஸ்பி த்ரீ ஹைபரைஸ்ட் ஆர்பிடல் ஆஃப் ஆக்ஸன் ஆர் ஆக்குபை டூ லோன் பேர்ஸ் ஸோ மிச்சம் ரிமைனிங் இருக்கிறதா நமக்கு யாராக இருக்காங்க அப்படின்னா ரெண்டு லோன் பேரை வந்து இங்கே வந்து அட்டாச் ஆகியிருக்காங்க ஸோ டியூ டு திஸ் லோன் பேர் லோன் பேர் ரிப்பல்ஷன் இந்த லோன் பேர் இருக்கனால அதோட ரிப்பல்ஷனால் என்ன ஆகுது அப்படின்னா சிஓஹெச் பாண்ட் ஆங்கிள் மீன் மெத்தனாலிஸ் ரெடியூஸ்டு அதோட அதோடைய பாண்ட் ஆங்கிள் வந்து ரெடியூஸ் ஆகும் அதோட ரிப்பல்ஷனால் ஓகேவா ஸோ இந்த லோன் பேர் லோன் பேர் ரிப்பல்ஷனால் இந்த லோன் பேரோட ரிப்பல்ஷன்னால் என்னாகுது அப்படின்னா இந்த சிஓஹெச்சு சி பாண்டோட ஆங்கிள் வந்து என்ன ஆகுது எப்படின்னா மெத்தனாலில் ஒன் நாட் எயிட் பாயிண்ட் நைன் டிகிரி ஃப்ரம் எதில் எதுலேருந்து அப்படின்னா ஒன் நாட் நைன் பாயிண்ட் ஃபைவ் டிகிரிலருந்து ஒன் நாட் எயிட் பாயிண்ட் நைன் டிகிரியாக வந்து ரெடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ இதோடைய ஸ்ட்ரக்சரு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இதோட ஸ்ட்ரக்சர் ஓவர் அதுக்கடுத்து அதோடைய ப்ரிப்பரேஷன்ஸ் பற்றினாங்க பார்க்க போகிறோம் ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ அதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் கவனிங்க இந்த ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபஸ்ட் ப்ரிப்பரேஷன் பாருங்கள் நம்ம ஆல்ரெடி வந்து நியூக்லியோஃப்ளிக்ஸ் சப்ஸ்டியூஷன் இதெல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா ஸோ சின்ன க்ளாஸில் நம்ம படிச்சிருப்போம் ஈ ஹவ் ஆல்ரெடி லெவன்ட் இன் நியூக்ளியோஃப்ளிக்ஸ் சப்ஸ்டியூஷன் தட் மீன்ஸ் எங்கே அப்படின்னா லெவன்த்தில் படிச்சிருப்போம் ஸோ கன்வர்ஷன் ஆஃப் ஆல்கீன் டு ஆல்கோ ஆல்கீன்லேருந்து நம்ம என்ன ஆல்கஹாலாக வந்து கன்வெர்ட் பண்ணியிருப்போம் ஸோ அதோடய ப்ரிப்ரேஷன் தான் இங்கேயே பார்க்க போகிறேன் லெவன்த் ஸ்டாண்டர்டில் படித்ததே தான் ஸோ இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம் ஆல்கேல் ஹேலைட்ஸ் எடுத்துக்கிறோம் ஸோ ஆல்கைல் ஹேலைட்ஸ் எடுத்துக்கிட்டு டைலூட் என்ஏஓஹஹெச் ஸோ கிவ்ஸ் ஆல்கான்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பாருங்கள் இதுக்கு அந்த எக்ஸாம்பிள் இங்கேனா எடுத்துக்கலாம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சிஹெச் த்ரீ எக்ஸுக்கு பதிலாக சிஎல் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ எடுக்கும்போது நியூக்ளியோஃபிலிக் சப்சூஷன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓஹெச் மைனஸ் இங்கே நியூக்ளியோஃபைல் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ஏஓஹெச்சில் இருக்கிற ஓஹெச் மைனஸ் தான் வந்து நியூக்ளியோஃபைல் ஃபைல் ஸோ இந்த நியூக்ளியோஃபைல் ஃபைல் ஓஹெச் மைனஸ் என்ன பண்ணுது அப்படின்னா அட்டாக் த கார்பன் இன்னும் ஈஸியாக சொல்லணுன்னா இங்கே பாருங்கள் ஹெச்சு வைட்டமின் எட் இங்கே பாருங்கள் நியூக்லிஃபிளிக் சப்ஷிஷன் மீன்ஸ் ஹெச்சு ஹெச்சு ஹெச் நான் வந்து ஆல்கைல் ஹாலைட்ஸ் எடுத்துக்கிட்டேன் இது வந்து மெத்தில் குளோ புரோமைடுன்னு வச்சுக்கலாம் ஸோ இப்போ நியூக்ளியர் ஃபைலாக இங்கே யார் எடுத்துக்கிறேன்னா ஓஹெச் மைனஸ் இந்த என்ஏ ஓஹெச்சில் இருக்கிற ஓஹெச் மைனஸ் தான் நமக்கு யார் நியூக்ளியர் ஃபைல் ஸோ இது என்ன பண்ணுதுன்னா அந்த கார்பன் அட்டாக் பண்ணும்போது இந்த பிஆர் மைனஸ் வெளியே போயிடும் ஸோ வெளியே போகும்போது நமக்கு யார் கிடைப்பாங்க ஹெச் ஹெச் ஹெச்சு அண்ட் ஓஹெச் மெத்தனால் கிடைக்கிது ஓகேவா ஸோ இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சிம்பிளாக ஜென்ரல் ஃபார்மில் மட்டும் கொடுத்துருக்குறாங்க ஸோ அதை தான் இங்கே வந்து ஜென்ரல் ஃபார்ம்லால் வரும்போது நமக்கு இந்த ஆர் ஓஹெச் வருது இங்கே ஆருக்கு பதிலாக நாங்கள் யார் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா மெத்தில் எடுத்துக்கிட்டேன் சிஹெச் த்ரீ எடுத்துக்கிறதுனால நமக்கு யார் கிடச்சிருக்காங்க மெத்தனால் கிடச்சிருக்காங்க ஓகேவா ஸோ இது வந்து என்ன சப்ஷூஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஸ்என் டூ ரியாக்ஷன் அதாவது ஆல்கைல் ஹாலைட்ஸ் அண்டர் கோஸ் தான் எஸ் அண்ட் டூ அப்படின்னு சொல்கிறாங்க செகண்ட்ரியாக இருந்தால் செகண்ட்ரி ஆல்கைல் ஹாலாய்டாக இருந்தால் நமக்கு யார் கிடைப்பாங்கன்னா எஸ்என் ஒன் மெக்கானிசம் வந்து ப்ராசஸ் ஆகும் ஓகேவா இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மார்கோனிக் ஆஃப் அடிஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இந்த மார்கோனிக் ஆஃப் அடிஷன்னா என்னென்னு சொல்ல ஃபர்ஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும்

எப்போயுமே ஹைட்ரஜனில் பாருங்கள் வாட்டரில் யார் இருக்காங்க ஹெச் ப்ளஸ்ஸு ஓஹெச் மைனஸ் இருக்காங்க ஸோ இதில் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹெச் ஆக்சுவலாக வந்து இது வந்து சிமெட்ரிக்கல் அப்படின்னு வச்சுக்கிட்டா சிமெட்ரிக்கல் நடத்தோம் சி டபுள் ஓ பக்கம் இருக்கிற இந்த அட்டாச் இருக்கிற குரூப் வந்து ஒரே மாதிரி இருந்தால் சிமெட்ரிக்கல்னு சொல்லுவோம் வேறு வேற இருந்தால் வந்து அன்சிமெட்ரிக்கல் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அப்போ இதில் என்ன ஆகும்னா ஹெச் ப்ளஸ் இங்கேயும் ஓஹெச் மைனஸ் வந்து இதுலேயும் அடிஷன் ஆகும் ஓகேவா ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வாங்க ஸோ அப்போ நமக்கு ப்ரப்ளைனில் பாருங்கள் எப்படி வந்து அடிஷன் ஆகுதுன்னு பார்க்கலாம் ஸோ ப்ரப்ளைன் எடுத்துக்கலாம் சிஹெச் த்ரீ சிஹெச் டபுள் பான் சிஹெச் டூ ஸோ இது கூட என்ன பண்ணுறோன்னா ஹெச் ப்ளஸ்ஸு ஓஹெச் மைனஸ் வாட்டர் மாலிகுல் இதோ எதோடய ப்ரெசன்ஸில் கான்சன்ட்ரேட்டட் ஹெச் டு எஸ்ஓ ஃபோரோட ப்ரெசன்ஸில் வந்து அடிஷன் பண்ணுறோம் இப்போ என்ன ஆகும் அப்படின்னா நல்லா வச்சுக்கோங்க இது வந்து என்னதுனால் ஒரு சிமெட்ரிக்கல் ஆல்கீன் தட் லைக் ப்ரப்பலின் தான் சிமெட்ரிக்கல் என்ன நடத்துனா டபுள் பாண்டுக்கு ரெண்டு பக்கமும் இருக்கிற அந்த ஆல்கேல் குரூப் வந்து வேறு வேறையாக இருக்கும் இங்கே பாருங்கள் சிஹெச் த்ரீ சிஹெச் இருக்குது இங்கே சிஹெச் டூ தான் இருக்குது ஸோ இப்போ அது வேற வேறையாக இருக்கிறதுனால அன்சிமெட்ரிக்கல் ஸோ அப்போ இப்படி இருக்கும்போது அக்கார்டிங் டு த ஆஃப் ரூல் வந்து டபுள் பாண்டுக்கு பக்கத்தில் இருக்க கார்பனில் எந்த கார்பனில் வந்து ஹைட்ரஜன் அதிகமாக இருக்கோ அது கூட யார் சேருவாங்க ஹைட்ரஜன் போய் அடிஷன் ஆவாங்க கம்மியாக ஹைட்ரஜன் கம்மியாக இருக்கிற கார்பன் கூட போய்ட்டு ஓஹெச் மைனஸ் ஒன் வந்து அடிஷன் ஆவாங்க ஸோ இதுதான் என்ன ரூல் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மார்க்கோனிக் ஆஃப் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ படி தான் இங்கேயே பாருங்கள் தெரியும் ஸோ அதில் இந்த ஹெச் ப்ளஸ்ஸு ஓஹெச் மைனஸ் ஸோ அதில் பார்த்திங்கன்னா இந்த கார்பன் டபுள் பாண்டுக்கு பக்கத்தில் கார்பன் எதில் வந்து ஹைட்ரஜன் அதிகமாக இருக்கும் அங்கே வந்து யார் எடுத்துக்கங்க அடிஷன் ஆகியிருக்காங்க ஹெச் ப்ளஸ் அடிஷன் ஆயிருக்கு இந்த கார்பன் கூட ஓஹெச் மைனஸ் அடிஷன் அடிச்சிருக்கு ஸோ அப்போ சிஹெச் ஸ்ரீ சிஹெச் ஓஹெச் சிஹெச் த்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ என்ன ஆல்கஹால் அப்படின்னா இது பார்த்திங்கன்னா ப்ரப்பெயின் டூ ஆல் ஒன் டூ த்ரீ மூணு கார்பன் இருக்குது செகண்ட் கார்பனில் ஓகேச் இருக்குது அப்போ என்ன சொல்கிறோம் ப்ரப் ஏன் சிங்கிள் பவுண்டதாக எல்லாமே அப்போ ப்ரோப் ஏன் செகண்ட் கார்பனில் ஆல்காக இருக்கிறனால ப்ரப்பைன் டூ ஆல் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ இதுதான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஐ மீன் ஃபஸ்ட் ப்ரிப்பரேஷன் வந்து ஆல்கல் ஹாலைட்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் பார்த்தோம் ஐ மீன் எஸ் அண்ட் ஒன் ரியாக்ஷனில் பார்த்தோம் ஸோ ரெண்டாவது ப்ரிப்பரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் அடிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ செக அடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்ரம் கிரிக்கநாடு ரீஜன்லேருந்து பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம் தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ்